பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கொத்து கொத்தா பூ பூக்கணும் உங்க செடியிலயும் அப்படின்னா இன்னும் நிறைய காட்டியிருக்கேன் பாருங்க. அந்த பூவெல்லாம் அந்த மாதிரி வரணும், செடி நல்லா செழிப்பா இருக்கணும்னா நான் இப்ப சொல்ல போற டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. என்னென்னு பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கடலை புண்ணாக்கு. மரச்சேக்கு என்ன விற்கிற கடைங்க எல்லாத்துலேயுமே கிடைக்கும். கிலோ 40 ரூபா. இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். இப்போ இது மாதிரி பக்கெட்டில் இது மாதிரி போட்டுட்டு வந்து இப்போ நிறைய செடி எங்கிட்ட இருக்கிறதுனால நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். ஒரு 1 கிலோ அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக எடுத்தால் கூட போதும். ஏன்னா ஊறும்போது தண்ணியில் ஊறும்போது நிறைய வரும். இதில் ஓரளவு ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். இதை அப்படியே ஊற விட்டுறணும். நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். செகண்ட் டிப் என்னென்னா, இது வந்து முட்டை ஓடு. முட்டை ஓட இப்படி பொடியாக உடச்சி காய வச்சுருக்கேன். இது வந்து பச்சை முட்டை ஓடு தான் யூஸ் பண்ணணும். அவிச்ச முட்டையில் உள்ளதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதை எப்படி நல்லா காய வச்சுட்டு தனியாக ஒரு மிக்சி ஜார் இதுக்குன்னு தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா பிளேடு வந்து வீணாகிடும் மற்ற நார்மலாக யூஸ் பண்ணுறதுலனா. அதை வச்சு அரைச்சிட்டோன்னா அது எப்படி மற்றதோடு சேர்த்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். தேர்ட் டிப் என்னென்னா, இது காஞ்ச தேயிலை. தேயிலை வந்து வடிகட்டுறீங்க இல்லையா டீ போடும்போது, அந்த டைமில் என்னென்னா அப்படியே கொட்டி காய வைக்கக்கூடாது. அதை கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு அதில் இருக்கிற பால் எல்லாமே போன சர்க்கரை எதுவும் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஒரு பேப்பரில் கொட்டிட்டு அப்படியே வெயிலில் ஆற வச்சிங்கன்னா அப்படியே காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிடும். இதையும் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். ஃபோர்த் டிப் என்னென்னா, இதை வந்து பழத்தோட தோல் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த காம்பையும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக வெட்டி இது மாதிரி போட்டு இந்த மாதிரி தட்டில் வச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இதையும் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி மூணையுமே காய வச்சுட்டு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு பவுடர் ஆக்கிடணும். எல்லாமே பவுடர் ஆகிடும். மூணையுமே அரைச்சிட்டு மூணையும் ஒன்றா சேர்த்து, எந்த குவான்டிட்டி வந்து பிரச்சனை இல்லை, எந்த அளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அது அதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் சாணமும் சேர்த்து நம்ம போடலாம். சாணம் இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இது மட்டுமே போட்டுக்கலாம். காய்கறி கழிவில் பண்ண கம்போஸ்ட் உரம் இது. இது வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இதுவும் வந்து செடிங்களுக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி பண்ணுறது, காய்கறி கழிவுலேருந்து எப்படி கம்போஸ்ட் உரம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போடுறேன். அன்னைக்கு நம்ம ஊற வச்சிருந்த கடலை புண்ணாக்கு நல்லா ஊறிடுச்சு. இந்த பாருங்க, தண்ணியும் அதுக்கு நம்ம ஊற்றின தண்ணியே போதுமான அளவு இருக்கு. எதுவும் கட்டி இருந்ததுன்னா கலக்கி விட்டுட்டு நம்ம இப்போ எப்படி செடிக்கு ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரோஜா செடிக்கு எப்படி இந்த கடலை புண்ணாக்கு ஊற்றுறதுன்னு காட்டுறேன். இது ஓரமாக கிளறி விட்டு கொஞ்சம் மண்ணை வந்து கிளறி விட்டு குழியாக்கிக்கோங்க. அதில் இப்படி கரைச்சதை ஊற்றிடுங்க. கொஞ்சம் கட்டியாகவும் வரும். ஊற்றிட்டு அதை அப்படியே மண்ணை வச்சு மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து கிளறி விடுங்க. இல்லை அப்படி கிளறாட்டிலும் பரவாயில்ல, அது தன்னாலே வந்து புழுவாக மாறிடும். மாறிட்டு உரமாக மாறிடும். இப்போ நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தேயிலை காய வச்சுருந்தோம் இல்லையா, அது அப்புறம் முட்டை ஓடு காய வச்சுருந்தது, பழத்தோல் காய வச்சுருந்தது எல்லாத்தையுமே பொடி பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காய வச்ச தேயிலை முட்டை ஓடு பழம் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு இந்த அளவு ஒரு டீஸ்பூன் அளவுன்னு சொல்லலாம், இந்த அளவு எடுத்து நல்லா மண்ணில் கலந்து விட்டுட்டு கிளறி விட்டுருங்க. அதையே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுவும் நல்ல உரம். அப்புறம் வந்து அந்த கடலை புண்ணாக்கும் நான் ஊற்றலாம். அதுவும் சேர்ந்து நல்ல பூக்கள் வரும், நிறைய பூ வரும். வேறு எதுவுமே தேவையில்லை ரோஜா செடிங்களுக்கு, மற்ற பூச்செடிங்களுக்குமே. ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.